ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிப் கியர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா வேகனார் காரில் உள்ள சில ஹிடன் ஃபீச்சர்ஸ் கூட சொல்ல முடியாது, அன்யூஸ்டு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு 5 ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இதை நம்ம மோஸ்ட்லி வேகனார் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இதை ரிவீல் பண்ணுறது இல்லை, இது யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இது ஃபியூச்சர் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, உங்களோட பேசஞ்சர் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பேசஞ்சர் சீட்டில் அடியில் ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு டிரைவர் அந்த சீட்டை வந்து ஃபுல்லாக வந்து பின்னாடி சாய்ச்சிக்கோங்க. சாய்ச்சிட்டு தென் இதில் ஒரு ஃபிங்கர் நீங்கள் இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஒரு நாட் இருக்கும். இதை நீங்கள் எடுத்துகிட்டு இதை நீங்கள் இழுத்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வரும். இதில் நீங்கள் என்ன வாங்கிக்கலாம், இதை நீங்கள் எடுத்து கூட நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, முக்கவசி யாருக்கும் தெரியாது. இதில் நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸு, வேறு ஏதாவது புக்ஸுக்ஸ் வச்சுக்கணும், இல்லை ஏதாவது மேப்பு இந்த மாதிரி கைட்ஸ்லாம் வச்சுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இதில் வச்சுக்கலாம். என்ன வேணும் இதில் வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இதில் நீங்கள் அதே மாதிரி இழுத்துட்டுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஆட்டோவாக லாக் ஆகிடும். ஓகேங்களா? அப்படியே உள்ளார இருக்கும். அடுத்த ஒரு ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்ட் இருக்குது. டேஷ்போர்டில் இந்த இடத்துல ஒரு ஓப்பன் இருக்கும், ஒரு சின்னோட ஒரு ஓப்பன் மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி இந்த விரலை இப்படி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு ஹூக் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எதாவது பேக்கோ பையோ ஏதோ ஒன்று நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கலாம். இங்கே இந்த மாதிரி ஒரு ஹூக் இருக்கும், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஏசி வெண்ட் வருது பார்த்தீங்களா. அந்த சைடு ரெண்டு சைடுமே போத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் சைடும் சரி இந்த சைடும் சரி உங்களுக்கு ஒரு மாதிரி கப் ஹோல்டர்ஸ் இருக்கும். ஸோ கப் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே இல்லை. இதை வந்து ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் கப்போ ஒரு சின்னோட பாட்டிலோ இந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயம் நீங்கள் இதில் ஹோல்டு பண்ணிக்கலாம். இது வந்து மூணாவது விஷயம். இதை நீங்கள் இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணாத சமயத்தில் இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். வேகனாரில் யூஸ் பண்ணாத நிறைய யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டில்ட் ஸ்டேரிங். இந்த ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில பேர் ஹைட்டாக உள்ளவங்க பார்த்தீங்கன்னா நார்மலாக வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் குட்டையாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி அப்படின்னா அடியில் ஒரு நாட் மாதிரி ஒரு விஷயம் ஒன்று வரும். ஸோ அதில் நீங்கள் இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். அடியில் உள்ளதை அப்படியே தூக்கி விட்டீங்க அப்படின்னா ஸ்டேரிங் அப்படியே மேலே வந்துடும். ஸோ உங்களுக்கு ஸ்டேரிங்கை வந்து முன்னும் பின்னும் இழுக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஸ்டேரிங்கை வந்து கொஞ்சம் மேலேயும் கொஞ்சம் அப் அண்ட் டவுனில் நீங்கள் வந்து ஈஸியாக எதுவும் ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஃபியூச்சர். வேகனாரில் உள்ள இன்னொரு ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இதோட இந்த சேஃப்டி ஆலோ. இந்த சேஃப்டி ஆலோத்தை பார்த்தீங்கன்னா 5 times ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அலாரத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா காரை வந்து யாராவது தொடுறாங்க இல்லை தட்டுறாங்க அப்படின்னா அலாரம் டிஃபால்ட்டாக அடிக்க ஆரம்பிச்சிடும். இதை நம்ம 99% யூசர்ஸ் வந்து இதை ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறதே கிடையாது சார்ஜ் போகும் அப்படிங்கிற காரணத்துக்காக. பட் இது ரொம்ப செக்யூரான ஃபியூச்சர். நீங்கள் எங்கேயா வெளியூர் போயிட்டு வந்து அவுட்டரில் வண்டியை நிப்பாட்டுறீங்க அப்படின்னா இந்த ஃபியூச்சர் வந்து அப்போ நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஃபியூச்சர்.